நம்ம ஆன்லைன் லோனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நேம் வந்து ஸ்மார்ட் காயின் நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக லோன் இந்த அப்ளிகேஷன் மூலமா கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் தென் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதில் சப்மிட் பண்ணிட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கரண்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸோடைய பின்கோடு, இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் மேரீடா அன்மேரீடாங்கிறத எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு கன்னியூ அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மந்த்லி இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப்பில் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கணும்பா. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவல் கிடச்ச அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கில் இருக்குது, காரணம் நான் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணல. நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிக்காங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்மளால் ஃபஸ்ட் டைம் வந்து 1000 வாங்கிக்கலாம். ஸோ அந்த 1000 நம்ம கரெக்டாக பே பண்ணோம்னா அடுத்து நமக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீட் லார்ஜர் லோன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் நமக்கு 1K தருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. மற்ற இடத்துல வாங்கக்கூடிய அதே லோன் மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஈஸியான ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஈஸியாக நம்ம இஎம்ஐ பே பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு பக் ப்ராப்ளம் இதில் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த இடத்துல மை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் நம்பர், ஐஎஃப்சி கோட்லாம் என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க. நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கும் அந்த லாக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளைங்கிறத கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது இங்கே 2 வீக்ஸில் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் பண்ண அப்புறம் உங்களுடைய பேங்க்கு வந்து மணி வந்து ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். ஸோ ஆன அப்புறம் உங்களுடைய கரண்ட் லோனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்போ நீங்கள் ரீபே பண்ணணுங்கிறது தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஆல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அங்கே தெரிஞ்சிக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் நண்பா. ஸோ நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து இன்ஸ்டன்ட்லி ஏதாவது ஒரு லோன் வேணும்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.